அதிகரித்து வரும் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு இருந்தபோதும் பூமியின் சில பகுதிகள் இன்னும் கண்டுபிடிக்காமல் மனிதர்களே இல்லாமல் மர்மமாக இருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்ட சில பகுதிகள் மனிதர்கள் பார்க்கக்கூடாது என்று மூடப்பட்டுள்ளது. இந்த இடங்களை பார்க்க பல நாட்டினரும் விரும்புவதுண்டு. இந்த இடங்களை பற்றி நமக்கு மிகவும் குறைவாகவே தெரிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தடை செய்யப்பட்ட இடங்களை பற்றி இந்த வீடியோவில் காணப்போகிறோம். லாஸ் காக்ஸ் குகை, பிரான்ஸ். உலகெங்கிலும் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கான புதையலாகும். குகை வளாகத்தில் 17,300 ஆண்டுகள் பழமையான வரலாற்றுக்கு முந்தைய ஓவியங்கள் உள்ளது. பழைய கற்கால ஓவியங்களான இவற்றில் கால்நடைகள், மான்கள், காட்டெருமை மற்றும் பலவை வரையப்பட்டுள்ளது. இந்த குகை 1963 ஆண்டு முதல் பொதுமக்களின் பார்வைக்கு மூடப்பட்டுள்ளது. மனிதர்கள் அங்கு சென்றால் பண்டைய கலைப்பொருட்களான இந்த ஓவியங்களை அழிக்கக்கூடும் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். வடக்கு சென்டினல் தீவு, இந்தியா. இந்த தீவு அந்தமான் பகுதியில் உள்ள ஒரு சிறிய தீவாகும். தீவில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் உலகில் உள்ள வேறு யாருடனும் தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை. இந்த மக்கள் தனி ஒரு கூட்டமாக இருக்கவே மிகவும் விரும்புகின்றனர். வெளி மனிதர்களை கண்டால் அவர்களை தங்களிடமிருந்து பாதுகாத்து கொள்ள தாக்குதலில் ஈடுபடுகின்றனர். இந்த பழங்குடியின மக்கள் 50,000 ஆண்டுகளுக்கு மேலாக தீவில் வசித்து வருகின்றனர். அந்த தீவு பகுதியில் 500 மீட்டருக்கு அருகே கப்பல், படகு என எது கண்டாலும் தாக்குவார்கள். இதனால் இந்த தீவுக்கு செல்வதையே முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தீவில் அதிகபட்சமாக 400 பேர் இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. 2004 ஆண்டு சுனாமி தாக்கிய போது இந்த தீவின் நிலை அறிய அந்த பகுதியில் பறந்த இந்திய ஹெலிகாப்டரை சென்டினல் பழங்குடியினர் தாக்கியது குறிப்பிடத்தக்கது. சுருட்சி தீவு, ஐஸ்லாந்து. சுருட்சி என்பது ஐஸ்லாந்தின் தெற்கு கடற்கரையில் இருக்கும் ஒரு தீவு கூட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய தீவு. இது 4 ஆண்டுகள் நீடித்த எரிமலை வெடிப்பின் விளைவாக உருவானது. பூமியின் புதிய தீவு என்கின்ற நற்பெயரும் இதற்கு உண்டு. இந்த தீவு 1963 நவம்பர் 14 அன்று கடலுக்கு வெளியே தோன்றியது. எரிமலை வெடிப்பு June 5, 1967 வரை நீடித்தது. அப்போது அதிகபட்ச அளவாக 2.7 கிலோமீட்டர் வரை அதனுடைய எரிமலை வெடிப்பு தொடர்ந்தது. பிறகு அலை அரிப்பின் காரணமாக தீவின் அளவு சீராக குறைந்துவிட்டது. 2012 நிலவரப்படி அதன் பரப்பளவு 1.3 கிலோமீட்டர் ஆகும். மிக சமீபத்திய கணக்கெடுப்பு தீவின் அதிகபட்ச உயரம் கடல் மட்டத்திலிருந்து 509 அடி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தீவு தோன்றிய நாளில் இங்கு உயிரியலாளர்கள் சென்று ஆராய்ச்சி நடத்துகின்றனர். ஐஸ் கிராண்ட் ஆலயம், ஜப்பான். ஜப்பான் அதன் வழிபாட்டு கலாச்சாரத்திற்காக உலகளவில் மிகவும் பிரபலமானது. இங்கு சுமார் 80,000 ஆலயங்கள் உள்ளது. எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது ஐஸ் கிராண்ட் ஆலயம். ஜப்பானில் அதன் கட்டிடக்கலை ஆடம்பரத்தால் இங்கு மிகவும் போற்றப்படும் கோயில்களில் ஒன்றாகும். 8ஆம் நூற்றாண்டிற்கு முந்தைய ஹிண்டோ மரபுகளை பராமரிப்பதற்காக இந்த கோவில் ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புனரமைக்கப்படுகிறது. அதற்காகவே $1 மில்லியன் அளவிற்கு செலவிடப்படுகிறது. நார்த் பிரதர், ஐஸ்லாண்ட், அமெரிக்கா. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள நார்த் பிரதர் தீவு அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான கைவிடப்பட்ட பகுதிகளில் ஒன்றாகும். மேரி மலன் என்கின்ற பெண் டைஃபாய்டு காய்ச்சலுக்கு உள்ளான முதல் அமெரிக்கராக அடையாளம் காணப்பட்டார். பின்னர் அவரை தனிமைப்படுத்தி இங்கு ஒரு மருத்துவமனை கட்டி அங்கேயே தங்க வைத்திருந்தனர். அந்த பெண் டைஃபாய்டு மேரி என்றும் அழைக்கப்பட்டார். பின்னர் இந்த இடம் போதைக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு மையமாக மாறியது. இப்போது இந்த தீவில் ஒரு பறவைகள் சரணாலயம் உள்ளது. மேலும் பொதுமக்களுக்காக நிரந்தரமாக மூடப்பட்டு உள்ளது. டல் ஸ்பேஸ், அமெரிக்கா. நியூ மெக்சிகோவில் புளோரிடா எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அழகிய நகரம். 2,600 பூர்வீக அமெரிக்கர்களை கொண்ட இந்த நகரம் நம்ப முடியாத பல வகை சோதனைகள் நடைபெறுகிறது. அனைத்தும் நிலத்தடி சோதனைகள் தான். டல் ஸ்பேஸ் அடியில் ஒரு மிகப்பெரிய நிலத்தடி சோதனை களம் உள்ளது என்று கூறப்படுகிறது. இங்கே நம்ப முடியாத மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் மனித விலங்கு கலப்பு உயிரினங்கள் உள்ளது எனவும் கூறப்படுகிறது. இந்த தளம் மிகவும் இறுக்கமான பாதுகாப்பை கொண்டுள்ளது. இது அமெரிக்காவின் தடை செய்யப்பட்ட சிறந்த இடங்களில் ஒன்று. ஹியர்ட் ஐஸ்லாண்ட், ஆஸ்திரேலியா. பூமியில் மிகவும் ஆராயப்படாத இடங்களில் ஒன்று ஹியர்ட் தீவு. இது அண்டார்டிகாவிற்கும் மடகாசருக்கும் இடையில் அமைந்துள்ளது. இந்த தீவில் 2 எரிமலைகள் உள்ளது. இந்த எரிமலைகள் இன்றும் எரிமலை குழம்பை கக்கி வருகிறது.
இந்த தீவு முற்றிலும் தரிசாகவே உள்ளது. முழு தீவும் எரிமலை வெடிப்பின் விளைவாக வெளிவந்த தூசுகள், கற்கள், பாறைகள் மற்றும் சுண்ணாம்பு கற்களால் ஆனது. இயற்கை சூழலை பாதுகாப்பதற்காக ஆஸ்திரேலிய அரசு இந்த தீவுக்குள் நுழைவதை தடை செய்துள்ளது. ஸ்னேக் ஐஸ்லாண்ட் பிரேசில். பெயர் குறிப்பிடுவது போல இது பிரேசிலில் ஆயிரக்கணக்கான கொடிய பாம்புகளால் சூழப்பட்ட ஒரு தீவு. இது பிரேசிலில் மிகவும் தடை செய்யப்பட்ட இடமாக கூட கருதப்படுகிறது. உண்மையில் இது மிகவும் ஆபத்தானது. தீவுக்கு வருவதை அரசாங்கம் சட்டவிரோதமாக்கியுள்ளது. தீவில் சுமாராக 4000 தங்க லான்சேட்ஸ் பாம்புகள் இருப்பதாக தகவல் உள்ளது. இது பூமியின் மிகவும் கொடிய பாம்புகள். கின்சி யுவானின் கல்லறை. சீனாவின் முதல் பேரரசரான கின்சி யுவானின் கல்லறை 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பிரமிட்டின் அடியில் ஆழமாக புதைக்கப்பட்டுள்ளது. இது தொல்பொருள் ஆய்வின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகும். ஆனால் வரலாற்று ஆசிரியர்களுக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இடையே இது ஒரு மர்மமாகவே உள்ளது. கல்லறையின் உள்பகுதிகள் இன்றும் ஆராயப்படாதவை. இதே வளாகத்தில் கின்சி யுவானிற்கு மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையில் தேவைப்படும் பல்வேறு விஷயங்கள் உள்ளது என்று கூறப்படுகிறது. பண்டைய இடத்திற்கு மரியாதை செய்யும் பொருட்டு கின்சி யுவானின் கல்லறை அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு சீன அரசு தடை விதித்துள்ளது. பிராவ்சிகா பிரணா. செக் குடியரசின் மிக அற்புதமான அடையாளங்களில் ஒன்றான பிராவ்சிகா பிரணா ஐரோப்பாவின் மிகப்பெரிய மணற்கல் வளைவாகும். 1982 வரை இந்த இடம் பல பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்தது. பின்னர் அரிப்பை குறைப்பதற்காக மக்கள் இந்த மணல் வளைவை பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் பிராவ்சிகா பிரணாவின் இந்த இயற்கை மணற்கல் வளைவு விரைவில் இடிந்து விழும் என்று புவியியலாளர்கள் கருதுகின்றனர்.